ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வணக்கம். பொது தமிழ்ந்து ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோவை தொடச்சா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது நாகரிகம், கலை, உழுதல், பொன் ஏற்பூட்டுதல். ஆன்சர், பொன் ஏற்பூட்டுதல். தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன் ஏற்பூட்டுதல். கொஸ்டின் 2, பொன் ஏற்பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை, ஆனி, ஆடி, தை. ஆன்சர், சித்திரை. பொன் ஏற்பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை மாதம். பொன் ஏற்பூட்டுதல் அப்படின்னா என்னதுன்னா, முதல் முதலாக ஒரு நிலத்தில் ஒரு நல்ல நாளில் ஏற்பூட்டி உழவு செய்வது, அதுதான் பொன் ஏற்பூட்டுதல். கொஸ்டின் 3, ஏற்புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் அகலிகை, ஆத்ம சிந்தனை, கூப்பாரா படைப்புகள், ஏர்முனை. ஆன்சர், கூப்பாரா படைப்புகள். ஏற்புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் வந்து கூப்பாரா படைப்புகள். கு என்பது கும்பகோணம், பா என்பது அவருடைய தந்தை பெயர், ரா என்பது ராசகோபாலன், பட்ட பிரம்மையர் ஜானகி. இவங்க இரண்டு பேருக்கும் 1902 இவர் பிறந்திருக்காரு. இறப்பு வந்து 1944. கொஸ்டின் 4, கூப்பாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களின் ஒன்று தமிழ் ஊழியன், தினமணி, இந்தியா, கிராம ஊழியன். ஆன்சர், கிராம ஊழியன். கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ் வந்து கிராம ஊழியன். கொஸ்டின் 5, சோழன் நாட்டில் பிறந்தொழுகுவது இளமான்கள், யானைகள், மக்கள், கயற்குளம். ஆன்சர், கயற்குளம். சோழன் நாட்டில் பிறந்தொழுகுவது கயற்குளம். கொஸ்டின் 6, காவுகளே கொடியவாயின, இதில் காவு என்பதன் பொருள் காடுகள், மலைக்குகை, கடல், யானைகள். ஆன்சர், காடுகள். காவுகளே கொடியவாயின, இதில் காவு என்பதன் பொருள் காடுகள். காவுகளே கொடியவாயின இந்த வரிகள் வந்து மெய்க்கீர்த்தில வந்து மெய்க்கீர்த்தியை எழுதியவர் இரண்டாம் ராசராச சோழன். கொஸ்டின் 7, இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில் இல்லத்தில், மன்றத்தில், செய்யுளில், சான்றோர் அவையில். ஆன்சர், செய்யுளில். இயற்புலவரே செய்யுளில் பொருள் வைப்பார். கொஸ்டின் 8, முகம் பெற்ற பனுவல் எனவும் பனுவல் என்பதன் பொருள். ஆன்சர், நூல். பனுவல் என்பதன் பொருள் நூல். கொஸ்டின் 9, கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என பட்டம் பெற்றவர் இரண்டாம் ராசராசன், குலோத்துங்கன், முதலாம் ராசராசன், விக்கிரம சோழன். ஆன்சர், இரண்டாம் ராசராசன். கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என பட்டம் பெற்றவர் இரண்டாம் ராசராசன். கொஸ்டின் 10, யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது? ஆன்சர், முதலாம் ராசராசன். முதலாம் ராசராசன் காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.